இவருடைய பேர் வந்து நிறைய படங்களில் இருக்கும். இவருடைய பேர் இல்லைன்னா கண்டிப்பாக இவரோட அன்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். சினிமா துறையில் தன்னுடைய கோபுரம் ரொம்ப ரொம்ப பெரியது, கோபுரம் ஃபிலிம்ஸ். திரு அன்பு செழியன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் வெற்றி படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். கமல் சார் வந்து எப்பவும் பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை, ஆனால் இந்த தான் எடுத்து நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் வந்து ஒரு தனி மனிதனாக அனைத்து ஏரியாக்களிலும் சென்று ப்ரொமோஷனுக்காண்டி கடைசி நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி படம் ஆக்கியவர் என்பது எனக்கு நல்லாக தெரியும். இந்த படம் வந்து அவருக்கும் வெற்றி தேவைப்பட்டது, இந்த தமிழ் சினிமா உலகிற்கும் ஒரு வெற்றி தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த படம் சரியான நேரத்தில் சரியான வெற்றியை கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கிற தமிழ் மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனால் எல்லாரும் கவலைப்பட்டது போல் அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் வந்து புஷ்பா கேஜிஎஃப் மாதிரி படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது தமிழ் படம் ஒன்று சிறப்பாக இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது இது ஒரு மாபெரும் வெற்றியை அனைத்து மொழியிலும் கொடுத்ததற்கு இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து லோகேஷ் அவர்கள் பணியாற்றியது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. ஏன்னா ராஜ்கமல் படம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தது எல்லாருக்கும் இவர் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதற்கு பின்னணியில் இரண்டு தூண்கள் இருக்கவன் எல்லாருக்கும் தெரியும், ஒன்று மகேந்திரன் சார், இன்னொன்று டிஸ்னி. இந்த படம் வெற்றி அடையணும் என்பதில் டிஸ்னி வந்து எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டே தெரிவார். அவரை நான் எல்லாம் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். மகேந்திரன் சார் சார் கொஞ்சம் சைலண்ட்டாக வேலை வைப்பார், இவர் கொஞ்சம் டென்ஷனாகவே வேலை வைப்பார். அவ்வளோ தூரம் அவர் நினைத்த வெற்றியே இது கிடைத்தது. அதுபோக இந்த படத்தில் வந்து கமல் சார் அவர்களுக்கும் நம்ம லோகேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய உயிர் கொடுத்தது என்றால் இது வந்து அனிருத் அவர்களுடைய இசை தான். ஏன்னால் எல்லாரும் பாராட்டியது முக்கியமான விஷயம் அவருடைய இசை, அது மிகப்பெரிய வெற்றிக்கு உதவியது. உதய் சார் படம் அவர் எப்போவுமே வெற்றிக்கு சொந்தக்காரர். இதை எப்படி வந்து திரையரங்கில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது எப்படி என்றால் தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே நேரத்தில் சிறப்பாக செய்து இன்று வரை அது முழு திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை வந்த தமிழ் சினிமாவை அத்தனையும் வென்று இது முதலிடத்தில் இருக்கிறது என்பது மிக பெருமையாக இருக்கிறது. அவருக்கும் அந்த ரெட்ஜெண்டில் இரண்டு தூண்கள் இருக்கிறார்கள், ஒன்று அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள், இன்னும் ஒன்று ராஜா, இன்னும் ஒன்று எங்கள் ஊரிலிருந்து குணா அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய தூண்கள். அந்த வெற்றிக்கு எல்லாரும் பாடுபட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் வரா எட்டு திக்கும் பயந்தாரே.